ஓம் தத்புருஷாய புருஷாய புத்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓ ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி மாலை ஐந்து மணி பத்து நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் விஷாகம் இரவு ஏழு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு அனுசம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி

அதிகாரமான வகையில் உங்களுக்கு ஆதாயமும் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய அதாவது அனுகிரகம் கிடைக்கக்கூடிய கடவுளுடைய சன்னிதானத்தில் வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் என்னைக்கோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் அதிகரிக்கும் பாக்கிய இருக்கிறதுனால தாத்தாவளி கொள்ளு தாத்தா கொள்ளுப்பாட்டி இந்த மாதிரியான பெரிய உறவுகள் மூலமாக வாழ்ந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தண்ணீரை எக்கணமும் சிக்கனமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாயகி அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் ரிஷவராசியை சேர்ந்த மாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய பொருத்தமான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையும் அன்பும் மரியாதையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அதிகமான சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் வம்பு வழக்குகளில் அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஐ மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நன்மையான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு மேலான ஒரு மதிப்பு அதற்கு மேலான சிறப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத ஏற்றங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க கலைத்துறையில் உள்ளவங்க சின்ன சின்ன திரையில் அதாவது சின்ன சின்ன அதாவது திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலையில் உள்ள

ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் அதாவது ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தன வருமானம் பண வருமானம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை திருமண வயல் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகக்கூடிய தன்மை திருமணமான தம்பதிகளுக்கு பேர் உருவாகக்கூடிய அமைப்பு திருமணமாகி பல வருடங்களாக அதே நிலையில் உள்ளவங்க அடுத்த நிலைக்கு ஒரு கௌரவமான ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இதுவெல்லாம் இன்றைய நாளில் மிகுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹோரம்ப கணபதி அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எம் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகளிலிருந்து விலகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால கலை சம்மந்தப்பட்ட விஷய விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த கலைத்துறை ஆசை அதாவது திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் வலைதளங்களில் வந்து நல்ல நிலை கிடைக்கக்கூடிய நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய புதிய யுக்திகளை நீங்கள் ஆரம்பிக்க முடியும் புதிய சிந்தனையை வெளிப்படுத்த முடியும் புதிய புதிய செயல்பாடுகள் புதிய புதிய கட்டுரைகள் புதிய புதிய ஒரு நிகழ்ச்சிகளை வந்து ஒளிபரப்பக்கூடிய அல்லது புதிய புதிய நிகழ்ச்சிகளை தொகுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன் அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜே ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும் பாக்கியவானோட சந்திப்புகளும் இன்றைய நாளில் கிடைக்கும் பொதுவாகவே பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு மத போதகருடைய சந்திப்பு பெரிய பெரிய அதாவது பிரபலங்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பெரிய பெரியவங்களை சந்தித்தாலோ நம்ம நம்மளுடைய தகுதிக்கு மேலானவங்களை பிரபல்யமானவங்களை யோகமானவங்களை சந்தித்தா நமக்கும் கொஞ்சம் யோகம் கிடைக்குங்கிறது பொதுவான விதி அந்த விதி இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல முறையில் அமையக்கூடிய வாக்கியங்கள் அதிகமாகவே இருக்குது தடையில்லாத காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை வழிபாடுகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்கப் பெருமாள் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் செல்வர்கிறே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்தியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் ஸ்தானத்தில் ராசி அதிபதி உங்களுடைய சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் உபஜய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் நடக்காத அந்த காரியங்கள் இந்த என்னால் நடக்குது அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் உங்களால் மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும்னு மற்றவங்க பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் தேடி வரும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி புதிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே வந்து நீங்கள் இருக்கிற உத்தியோகத்தில் வந்து உழைத்த உழைப்புக்காக இருந்தாலும் சரி நல்ல வெற்றியும் நல்ல மதிப்பு தேடி வரக்கூடிய நல் நாளாக இன்றைய நாள் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் வலிமையா இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறத்தன்மை இந்த உத்தியோகம் நமக்கு இருக்குமா அடுத்து இந்த உத்தியோகத்தை நம்ம இழந்துருவோமா அப்படிங்கிற ஒரு கவலை இல்லையா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற உத்தியோகத்தில் நிலச்சிருப்போமா இல்லையா அப்படிங்கிற கவலை அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் உங்களுக்கு வந்து இருக்கிற உத்தியோகத்தில் நினைச்சிருக்கக்கூடிய தகுதி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அதையும் மீறி உத்தியோக இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை புதிய உத்தியோகமோ அல்லது புதிய தொழிலோ அல்லது புதிய வியாபாரமோ ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஆறுதலான சகாயமான அமைப்பான ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனகதுர்க்கையம்மன் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய உயர்வான நாள் ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருந்து ஞானகாரகன் கேது பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் திடீர் லாபங்களும் திடீர் மேன்மைகளும் காசு பண சேர்க்கைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் புதிய தொழில் அப்படிங்கிறத விட இருக்கிற தொழிலில் வந்து புதிய சிந்தனை அல்லது புதிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் அதிகரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஐ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஆன்மீகமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தர்மம் செய்கிறது தியாகம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அதிக ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கும் எண்ணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடியது ஆன்மீக சம்பந்தப்பட்ட திருப்பணிகளில் நம்மளை வந்து இணைச்சிக்கிறது அல்லது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது பெரிய பெரிய கோயிலில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே தொழில் ரீதியான எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாதாரணமாக அந்த கடுமையான இரும்பு சம்பந்தப்பட்ட தகரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலில் ஈடுபாடு காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனாக பேசுறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இருக்கிற ஒன்பது கிரகங்களில் வந்து ஓரளவு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதாவது பாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் சாதகமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க முடியும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது தரகு சம்பந்தப்பட்ட கமிஷன் துறையில் இருந்தாலும் எல்லா எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சாதகமான சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவர்கள் எங்கும் காணாத ஏற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமமான வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜட் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மகத்தான நாள் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் உங்களுடைய மனசில் வந்து புதிய புதிய சிந்தனைகள் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய மனசில் வந்து விளையாட்டுத்தனமான சிந்தனைகள் இருந்தால் கூட அது விபரீதமான ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் அதனால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கிறது உழைப்பிற்கான முயற்சி செய்கிறது அந்த மதிப்பை உறுதியாக இருந்தீங்க விஷயங்களை அதிகமாகவே சந்திக்க முடியும் மிகுந்த இன்றைய நாளில் சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காலியம்மன் அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் ஹச் எம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ராசியை மையமாக வைத்து கோச்சார ரீதியாக இருபத்தேழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம் அதுவே உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதாவது ராசி நட்சத்திரம் திதி கரணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கணித்து அதற்கு மேலாக அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் சச்சியாம்சம் திரிசாம்ச நிலைகளை கணிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான உண்மையான பலன்களை உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் डॉक्टर के राम